பள்ளிப்பட்டியில் குசிஸ்தஸ்லே ஆற்றின் தர்ப்பணையில் சிறுவன் சக்திவேல் உடலை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தாலுகா மேலப்பொடி காலனியைச் சேர்ந்தவர் வைகுந்தன் வயது 39 கூலி தொழிலாளி. இவர் மனைவி சாரிகா, இவருக்கு 3 மகள்களும் சக்திவேல் என்ற 11 வயது மகனும் உண்டு. சக்திவேல் மனநலம் குன்றியவர் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 11 விளையாடுவதற்காக வீட்டை விட்டு சென்ற சிறுவன் சக்திவேல் வீடு திரும்பவில்லை என்று தெரிகிறது. இதனால் பதறிப்போன பெற்றோர் சிறுவனை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து மகன் மாயமானது குறித்து சிறுவனின் தந்தை வைகுந்தன் பொதுட்டூர்பேட்டை போலீசில் புகார் செய்தார். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேலை தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை பள்ளிப்பட்டு தாலுகா சுரக்காய்பேட்டை கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் ஒரு சிறுவனின் பிணம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சிறுவனின் பிணத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் அது காணாமல் போன சிறுவன் சக்திவேல் என்பது தெரியவந்தது. அதன் பின்னர் போலீசார் சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலியான சக்திவேல் கால் தவறி தடுப்பணையில் விழுந்து இருந்தானா அல்லது வேறு யாராவது காரணமா என்று பெளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.